ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே சுலபமாக செய்யக்கூடிய கண்மை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது எந்த விதமான கெமிக்கலும் சேர்த்தாதது, ரொம்பவே கண்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிதுன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேவையான பொருட்கள், வீட்டில் என்ன விளக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. கற்றாழை ஒரு துண்டு, விளக்கெண்ணெய் சிறிதளவு. இப்போது வீட்டில் கற்றாழை இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணதும் அதிலிருந்து எல்லோ கலரில் ஒரு ஜெல் மாதிரி வரும். அதை நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா கத்தாழையில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம இதை செய்ய முடியாது. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க விளக்கெண்ணெயை லேசாக விரலில் தடவி அதை அப்படியே கத்தாழை துண்டு ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் சரிசமமாக தடவிக்கோங்க. இந்த மாதிரி தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தீபத்தை ஏற்றிடலாம். நான் வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம எண்ணெயை தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்தாழை நான் வந்துட்டு உள் பக்கமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது அதை அப்படியே தீபத்தில் காட்டலாம். அந்த தீபத்தோட அந்த சூடு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அந்த கத்தாழையில் நல்லா படணும். அப்போ தான் வந்துட்டு அந்த மை வந்துட்டு வரும். நல்லா நம்ம எண்ணெய் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கோமோ அது முழுவதுமாக படுற மாதிரி கத்தாழையை நல்லா தீபத்தில் காட்டுங்க. இது மாதிரி முழுவதுமாக காட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். இதோட அந்த மையோட திக்னஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஹிமாலயா காஜல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி எந்த அளவுக்கு ஒரு டார்க்னஸ் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். பட் ஸ்மச் ஃப்ரீ கிடையாது கண்டிப்பாக. ஒரு 1 or 2 hours தான் அந்த ஹிமாலயா காஜலும் தாங்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பக்கத்தில் எங்காவது போகிறீங்க, கோயிலுக்கு இல்லை சின்னதாக ஒரு ஷாப்பிங் போகிறீங்க அப்படிங்கும்போது இதை போட்டுட்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் குழந்தைகளுக்கு கூட, இப்போ புருவம் வந்துட்டு ரொம்ப லேசாக இருக்கிற குழந்தைகளெல்லாம் இருந்தாங்கன்னா சின்னதுலேருந்தே மை போடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டிலையே தயாரித்து போட்டு விட்டோம்னா ரொம்ப குளிர்ச்சி, நேச்சுரலாகவே டார்க்னஸ் வந்துட்டு நல்லா வரும். பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், நல்ல டார்க் கலரில் இருக்குது பாருங்கள். பாருங்கள், ஒன்றுமே பண்ணல, ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். ஆனால் நல்ல ப்யூரான ஒரு கண்மை வந்து கிடச்சிருக்கு. இதோடய எப்படின்னா அது ஒரு 3 நாள் மட்டும்தான் தாங்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு விரலில் மட்டும் விளக்கெண்ணெய் எடுத்து தடவி இது மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ஆங்கிள் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம கத்தாழையில் செஞ்சுருக்க அந்த மயிலை தடவி கண் முழுவதுமாக போட்டுட்ருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. நான் மொபைல் பார்த்துட்டு பண்ணதுனால ஜஸ்ட்டு ரஃபாக தான் பண்ணியிருக்கேன். வந்து நல்ல ஒரு டார்க்னஸ் இருக்குது. அதே ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஐப்ரோஸ்க்கு கூட போட்டுக்கலாம். ரொம்ப நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கும். அதே போல் கண்ணோட கீழ்ப்பகுதியில் நான் வந்துட்டு ஹேர் பின் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அது டார்க்காக இருக்குன்ட்டு. ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தான் இருக்கும். பட் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.